தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 12 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்திற்கு 12 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த 29ஆம் தேதி அன்று தொடங்கியது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பார்த்தோம் என்றால் கடந்த 4 நாட்களாகவே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அடுத்த 3 மணி நேரத்திற்கு 12 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, திருப்பூர், தென்காசி மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.